ஏழு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிலருக்கு வந்துட்டு அப்படி ஃபேஸ் செம்ம ஒயிட்டா இருக்கும், ஆனா அப்படியே அந்த இடத்துல வந்துட்டு மூக்குக்கும் வேலையாகட்டும் இல்ல இந்த இடத்துலயே ஆகட்டும் மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கருப்பு கலர்ல ஒரு புளி புளி ஆயிடும், கருப்பு கலர்ல அப்படியே ஆன மாதிரி ஆயிடும். சோ அவங்க ஃபேஸுக்கே வந்து அது மிகப்பெரிய ஒரு ரிமார்க்கா இருக்கும். அவ்வளவு அழகான முகத்துல அந்த கருப்பு இது மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு மத்தவங்களாம் சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது நமக்குமே வந்துட்டு ரொம்ப வருத்தமா இருக்கும். சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அது எப்படி போ வைக்கிறது அப்படின்றது தான் வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கங்கா டிவி, நான் உங்க தனலட்சுமி. ஓகே, எப்படி வந்துட்டு இந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த புடியை பூ வைக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏன் வந்துட்டு வருது அப்படின்னா, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வரதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஸ்கின் வந்துட்டு ஆயில் ஸ்கின்னா இருக்கிறதுனால வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மைல்டான சோப் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் போயிட்டு, அதையும் தானே வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெடினா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்துட்டு அது ஒரு அதுல இருக்கக்கூடிய அந்த கொட்டைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. தக்காளி சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கணும். திருப்பி இன்னொரு 2 ஸ்பூன் வந்துட்டு ஜாதிக்காய் வந்துட்டு தூர் பண்ண மாதிரி அதை எடுத்துக்கோங்க. திருப்பி வந்துட்டு கூழா கிழங்கு அதையுமே வந்துட்டு நல்லா இது ரெண்டையுமே வந்துட்டு கடையில் கொடுத்து அரைச்சாலும் சரி, இல்லை மிக்சியில் நீங்களே அரைச்சிட்டாலும் சரி, ரெண்டையும் அரைச்சிட்டு அதோட வந்துட்டு அந்த தக்காளி சாறு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபேஸில் வந்துட்டு அந்த மூக்குக்கு மேலே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா ரிமூவ் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கூலிங்கான தண்ணியில் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு வெந்நீர் வச்சுக்கோங்க. அந்த வெந்நீரில் வெட்டி வேர், மோஸ்ட்லி எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த வெட்டி வேர் வாங்கி அதில் போட்டு நீங்கள் ஆவி பிடிச்சிட்டு மேலே ஃபுல்லாயிட்டு வந்துட்டு நீர் துளிகள் மாதிரி ஆகிடும். அந்த நீர் துளிகளை மெதுவாக வந்துட்டு அப்படி ஒத்தரம் கொடுக்குற மாதிரி பஞ்சு வச்சு, அப்படி இல்லைனா காட்டன் கிளாத் ஏதாவது வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஃபேஸில் எந்த ஒரு இடத்துல வந்துட்டு அந்த கருப்பு கலரில் டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவுமே வந்துட்டு போயிடும், திருப்பியுமே வந்துட்டு வராது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை இது இவ்வளோ இதை நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடலை மாவோட கசகசை ரெண்டையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் மூக்குக்கு மேலே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம் வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீ ரொட்டீனாக வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்க வந்துட்டு அந்த கருப்பு வந்துட்டு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த மூக்கு மேலே கருப்பு போயிடும். ரொம்பவே அழகாக இருப்பீங்க, ஏற்கனவே அழகாக இருப்பீங்க, இன்னும் வந்துட்டு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் அழகாக இருப்பீங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிட்டு என்னவோ அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதை விட முக்கியமான வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு அழகாக இன்னும் அழகாகிறதுக்கான எல்லா டிப்ஸுமே வந்துட்டு நம்ம சேனலில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மறந்துடாமல் எல்லாத்தையுமே பாருங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.